வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தோட்டமாக இருக்கட்டும் இல்லை வீட்டு தோட்டமாக இருக்கட்டும், இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த களைகள் காணப்படும். இந்த களைகள்னால நமக்கு என்ன பிரச்சனை, வேறு இதை எப்படி கட்டுப்படுத்துவது, அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த களைகள்னால நமக்கு நம்ம வேறு பயிர்கள்லாம் பயிரிட்டால் நமக்கு அதிக மகசூல் பெற முடியாது. உதாரணத்துக்கு பிச்சி செடிக்கு நம்ம உரங்கள் போடுறோம், உரங்கள் போடும்போது அந்த உரங்கள் பிச்சி செடி இழுக்காது, இந்த தேவையற்ற களைகள் ஈர்த்துக்கிடும், நமக்கு அதிக மகசூல் இழப்பு காணப்படும். அதனால் நீங்கள் இந்த களைகளை களைக்குழி வச்சு அழிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. களைக்குழி வச்சு நீங்கள் குறைஞ்ச டோஸில் விட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு படவே செய்யாது, அதிகமான டோஸ் கொடுக்க வேண்டியது வரும், உங்களுக்கு அதிகமான ரூபா தான் செலவாகும், சரியாகாது. இதை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு இதை ஆரம்பத்திலே கட்டுப்படுத்தணும். ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒன்று ரெண்டு முளைக்கும் சொல்லி நீங்கள் அதை பிடுங்கணும், எல்லாம் வெட்டிடணும். அப்படி நீங்கள் செய்யும் சொல்ல தான் இதை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் அப்படி கட்டுப்படுத்தாமல் விட்டுட்டிங்கன்னா இந்த வித்துக்கள் எல்லா இடமும் பரவி உங்களுக்கு ஃபுல் எல்லா இடமே பரவிடும். இப்போ பார்த்துடுங்க, எல்லா ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எல்லா இடமும் பரவிட்டு, இங்கேருந்து எல்லா இடமும் கம்ப்ளீட்டாக பரவிட்டு பிச்சி செடிக்கு மகசூல் இழப்பு தான் காணப்படுது. இதனால் நமக்கு என்ன பிரச்சனைனா, நமக்கு ஆஸ்துமா கோளாறு வரும். வேறு சின்ன பிள்ளைங்கள்லாம் இதை கையில் பிடிச்சிட்டு மூக்கிலலாம் வைக்கமிச்சுனா நமக்கு தும்மல்லாம் வரும், அதனால் அதிகமான நோய்கள் காணப்படும். அதனால் நீங்கள் இதை எவ்வளோக்கு எவ்வளோ ஆரம்பத்தில் கட்டுப்படுத்த முடியுமோ கட்டுப்படுத்துங்க. உங்கள் விவசாய நிலத்தை கம்ப்ளீட்டாக நீட்டாக பயன்படுத்துங்க. இந்த குலைகளிலிருந்து செடியை மீண்டு கொண்டு வாங்க, சரியா? அப்போ தான் உங்கள் செடிக்கும் அதிகமான மகசூல் பெற எடுக்க முடியும் நீங்கள். ஓகே, இந்த வீடியோ இதை பற்றி தான். அதனால் உங்கள் விவசாய நிலத்தில் உள்ள தேவையற்ற குலைகள்லாம் அழித்து உங்கள் பயிர்களை அதிகமான மகசூல் பெற வைங்க அப்படின் தான் இந்த வீடியோ. வேறு எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்லாம் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். ஏதாவது சந்தேகம் இருந்தனா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான வீடியோஸும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனாகவும் பார்க்க முடியும், சரியா?